சொல்லியிருக்காங்க. மனுஸ்மிருதிங்கிற நம்மளுடைய பெரிய ஒரு சம்பிரதாய புத்தகம், அது வந்து நம்ம பார்க்கணும். இப்ப எண்ணி வரைக்கும் ஒருத்தர் வந்து அதாவது மகாபாரதம் அவர் நிறைய சாஸ்திரங்களை தொகுத்து கொடுத்திருக்காரு. அவருடைய ஸ்மிருதியில் என்ன சொல்லணும்னா, மந்திர ஸ்நானம், பௌம ஸ்நானம், ஆக்னேய ஸ்நானம், வாயவ்ய ஸ்நானம், திவ்ய ஸ்நானம், வருண ஸ்நானம், மனச ஸ்நானம், ஏழு ஸ்நானங்கள். மந்திர ஸ்நானம்னா நம்ம எப்படி மந்திரங்களை சொல்லிட்டு மந்திரத்தாலே சில பெரியவங்க எல்லாம் ரொம்ப நாள் தவம் பண்ணுவாங்க, அவங்க மந்திரத்தினாலேயே அவங்க சுத்தி ஆயிடுறாங்க. மந்திர ஸ்நானம். அடுத்து பௌம ஸ்நானம், மட்பா மண்ணை பூசிட்டு இருக்கிறது. அடுத்தது ஆக்னேய ஸ்நானம். ஆக்னேயம்னா வரட்டி சாணம் இருக்கு இல்லையா, பசு சாணம், அதை பஸ்மம் பண்ணி நம்ம அகோரியம் சொல்றாங்க இல்லையா, வடநாட்டுல பஸ்மத் ஸ்நானம், பஸ்மத்தை பூசிட்டு வாழணும். பஸ்மத்துக்கு இன்னொரு பேர் ஆக்னேயம் இருக்கு, பஸ்ம ஸ்நானம். அடுத்து வாயவிய ஸ்நானம். வாயவிய ஸ்நானம்னா இந்த பசுமாடு நடக்கும்போது ஒரு மண்ணு புழுதி கிளம்பும் பாத்தீங்களா, இந்த புழுதி பட்டா அது ஒரு ஸ்நானம், அது ஒரு சுத்தி நம்ம இந்த பசுமாடை கண்டாலே நம்ம விரட்ட போயே இருக்கும். ஆனா பசுமாடு இப்படி கால் பதிக்கும் போது ஒரு புழுதி கிளம்பும், அந்த புழுதி நம்ம மேல பட்டா அதுவே ஒரு ஸ்நானம், குளிக்கிறதுக்கு சமானம்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்றாங்க. அடுத்து திவ்ய ஸ்நானம், சூரிய ஒளி. சூரிய ஒளி படும் போதே மழை தூடுது இல்ல, ரொம்ப ரேரா கிடைக்கும், வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும், அதுக்கு பேர் வாயம், திவ்ய ஸ்நானம். அந்த மாதிரி ரொம்ப ரேரா தான் நம்ம பார்ப்போம், மழை பெய்யும் போது வெயிலும் இருக்கிறது, அதுக்கு பேர் திவ்ய ஸ்நானம். அப்புறம் வருண ஸ்நானம், நதியில குளிக்கிறது. மனசு ஸ்நானம், மனசாலேயே அந்த ஆத்மா வந்து தூய்மையா தியானத்திலேயே சுத்திகரிக்கிறது. சோ இந்த மாதிரி ஸ்நானத்தினுடைய வகைகள் தான் நிறைய இருக்கு. நம்மளுக்கு வந்து ஸ்நானம் பண்ணதால இந்த சக்தி அதிகமாகுது, புத்தி நேர்த்தி வழிமாறுது, மனசு சாந்தி ஆகுது, நம்மளுடைய உஷ்ணம் குறையுது, நம்மளுடைய டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம பசி நல்லா இருக்கும். அதனால தினந்தோறும் ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும், குளிக்காம சாப்பிடக்கூடாது, குளிக்கிறது பிரதானம். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், சாப்பிட்டு குளிக்க கூடாது, அது இன்டைஜன் ஏற்படுத்தும், வளர்ச்சிக்கலை ஏற்படுத்தும். வளர்ச்சி குழந்தைங்க சாப்பிடா மோஷன் போடலன்னா ஞாபகம் சக்தி இருக்காது, கிளாஸ் எடுத்துருவாங்க, டயர்டா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் நம்ம நல்லா காலையில ஞாயிற்றுக்கிழமைனா எழுதி ஃபர்ஸ்ட் நல்லா வெரைட்டியா சாப்பிட கொடுத்துருது, நாளைக்குள்ள சாப்பிட்டு சாயங்காலம் குளிக்கிறது எப்படி ஜீரணமாகும், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. காத்தால குளிக்கணும், குளிச்சுட்டு சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்ற உணவு ஜீரணம் அப்பதான் சரியா நடக்கும். குளிக்கிறது டைஜஸ்டிஃபயரை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி நம்ம வந்து வெந்நீர்ல குளிக்கிறது நல்லதா, பச்சை தண்ணியில குளிக்கிறது நல்லதா, ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது தான் நல்லது. பச்சை தண்ணியில நம்ம மாலை போடுவாங்க இல்லையா, கார்த்திகை மலையில நடுவிட்டே அல்ல, நம்மளும் இங்க சபரிமலை தானே, ஐயப்பான்னு சத்தம் போட்டுட்டே எல்லாரும் பூச்சிடுவாங்க. அந்த மாதிரி மார்கழி மாசம் ஃபுல்லா பஜனைக்கு வர்றவங்க எல்லாம் இருப்பாங்க, நம்ம காரப்படையில வீதி உலா இல்லைங்களா, வீதி உலா இருக்கு நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. அந்த மாதிரி எல்லாம் காத்தால அதிகாலை வேளையில தண்ணி பச்சை தண்ணியில குளிக்கிறது நம்ம உடம்பையும் நாடி நரம்புகளையும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கும். சோ குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது தான் நல்லது. ஆனா வெந்நீர் வந்து ரொம்ப வெதுவெதுப்பான சூழல உடம்புக்கு சரியில்லாததும் குளிக்கணும். தலைக்கு நிச்சயமா வெந்நீர் சேர்க்கணும், குளிக்க கூடாது. வெந்நீர் வெதுவெதுப்பா இருந்தா உடம்பு சரியில்லைனாலும் வெதுவெதுப்பா, மித்தபடி பச்சை தண்ணியில குளிக்கிறது தான் ஆரோக்கியமான விஷயம். இது வந்து ஸ்நானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப பகவான் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்நானம் பண்ணிட்டாங்க. ஸ்நானம் பண்ணவுடனே இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, விஸ்வாமித்ர மகிழ்ச்சி அந்த கங்கையினுடைய பெருமை எல்லாம் அவர் சொல்றார். நதியை கடக்கும் போது ஒவ்வொரு இடத்துலயும் ராமனுக்கு எல்லா உபதேசங்களும் மந்திர உபதேசம் பண்றாரு. என்ன என்னெல்லாம் பகவான் இங்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அத்தனை விஷயங்களையும் விஸ்வாமித்ர மகிழ்ச்சி சொல்லிட்டே வர இப்போ மிதிலாபுரிய நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மிதிலையை நோக்கி போகும்போது மிதிலாபுரியில ஃபர்ஸ்ட் விசாலா விசாலா நகரம்னு ஒரு நகரம், அந்த நகரத்தை நோக்கி என்றாங்க. அப்ப சொல்றாரு, இங்க ஒரு சிவதனுஷு இருக்கு, இந்த சிவதனுஷை போய் நம்ம பார்க்கறதுக்காக போயிருக்கோம். ஜனகமகாராஜா இருக்க அவருடைய மாளிகையில சிவதனுஷு இருக்கு, அதை பார்க்கறதுக்கு தான் போறோம்னு சொல்றாரு. சீதா தேவிக்கு வந்து சுயம்பரம் நடக்குதுன்னெல்லாம் அவர் சொல்லல, அப்படி சொல்ற. அப்படி சொல்லிட்டு அந்த நகரத்துக்குள்ள வந்த உடனே ராமபிரானுடைய பால மண் துகள், பால பட்ட உடனே தெரிச்சு ஒரு கண்ணு ஒரு பெண்
எழுந்தாங்க. பிராமணே பயந்துட்டார், என்ன ஆச்சரியமா இருக்கு, எப்படி ஒரு பெண் வர்றாங்கன்னா, அவர் கௌரவ மகேஸ்வர மனைவி அகலியை அவங்க ஒரு சாபத்தினால் அவங்க கல்லா இருந்தாங்க. ஆனா அகலியை சொல்றாங்க, எனக்கு இந்த சாபமே தெரியல, 10,000 வருஷம் தண்ணி உணவு இல்லாம பசியோடு இருந்து கௌரவர் சாபம் இருந்தார். ஆனா அந்த சாபத்துக்கு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ராமன் வந்து ஒரு விமோசனம் கொடுப்பார்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவ்வளவு நாள் பார்த்திருந்தது கூட தெரியல எனக்கு, இந்த ராமன் எப்பேற்பட்டவன். ஆகா பார்த்துமே நம்மளுக்கு சில எல்லாம் பார்த்துமே ஒரு ரொம்ப பிடிச்சிடும், அவங்களுடைய பிசிக், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பார்வை, நம்மளுக்கு ஏனே தெரியாது, அவங்க மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த மாதிரி ராமனுக்கு ராமனை யார் பார்த்தாலும் அவருடைய ஸ்வரூபம் ஆகர்ஷணம் பண்ணிடும். ஆகர்ஷணம்னா இப்போ ரஜினிகாந்தும் விஜயோ யாரும் வர்றாங்க, நிறைய நடிகர்கள் எல்லாம் வர்றாங்கன்னா நம்ம பசங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு ஆகர்ஷணம் சைன் அப்படி போயிடுறாங்கல்ல, அது போல ராமன் தான் அந்த காலத்துல ஆகர்ஷணம். இன்னைக்கும் அவர்தான் ஆகர்ஷணம், நம்ம தான் அதைய நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தருதல. இவ்வளவு உத்தமமா எப்பவுமே ஒரு ரொம்ப தங்கத்தை கொடுத்துட்டா வெள்ளி தோழ வெள்ளி கம்மலை பாப்பாங்களா, பெண் குழந்தைகிட்ட தங்க கம்மலை காமிச்சிட்டம்னா வெள்ளி விரும்புவாங்களா, எதுவுமே இல்லைன்னா வெள்ளி பெருசுன்னு நினைச்சிருப்பாங்க. அதுவும் உயர்வான தங்கத்தை காமிச்சிட்டம்னா அதுதான் பிடிக்கும், வைரத்தை காமிச்சா அதுதான் பிடிக்கும். அப்ப உயர்ந்த வஸ்துவா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துடணும், அதை சொல்லி கொடுக்காம நம்ம குழந்தைகளை ஒரு தலைமுறையிலே நம்ம கெடுத்து விஷயம். சோ ராமனை பார்க்கணும்னு ரொம்ப அந்த ஆகர்ஷணமாயி அகலியை வந்து கண்ண பேர் நீர் தாரை தாரையா கொண்டு கௌதம மகரிஷி அங்க வர்ற கௌதமர் மன்னிச்சு ராமர் கேட்டுக்கிறார், எனக்காக நீ இந்த தாயை ஏத்துக்கணும்னு சொல்லி அப்ப தம்பதிகளா நிக்கிறாங்க. ராமர் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு, எப்பேற்பட்ட உன்னதமான மகாபுருஷன், அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவருடைய பேர் பையன் கௌதம மகேஸ்வர பையன் பேர் சதானந்தர், அவர் தான் வந்து அமைச்சரா மந்திரியா ஜனக மகரிஷியோட ஜனக மகாராஜாவுடைய அரசவையில் இருக்கிறாங்க. அதனால அங்க போறதுக்காக கூட போறாங்க. அப்படி மிதிலாபுரிக்குள்ள என்றாமனை விஸ்வாமகர் அப்படி நிறுத்துற, ராமா நீ முன்னாடி போன்னு சொல்ற. அது வரைக்கும் அயோத்தியில ஆரம்பிச்சவங்க விஸ்வாமித்திரன் முன்னாடி வந்தார், ராமன் பின்னாடி வந்தார், லக்ஷ்மணன் அவருக்கு பின்னாடி வந்தார். மிதிலாபுரி வந்தோடனே ராமனை முன்னாடி அனுப்பிச்சுட்டு விஸ்வாமித்திரன் பின்னாடி வர்றார். அப்ப சீதை அப்பதானே சொல்றோம், அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினா, அப்பதான் சீதை பாக்குறாங்க. முதல்ல வர்றது ஆகர்ஷணம், சக்தி வாய்ந்த ஆயுதங்களை சக்தி வாய்ந்த விஷயங்களை முன்னாடி நம்ம காமிக்கணும். அப்ப ஜனக மகாராஜா போய் இந்த மாதிரி அயோத்தியிலிருந்து இளவரசர்கள் வந்திருக்காங்க, இந்த மாதிரி யாருக்கிட்டாங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரன் என்ன சொல்றாருன்னா, அயோத்தியிலிருந்து வந்தாங்க, மாரீஷன் சுபாபு எல்லாம் சுபாபு வகப்பட்டு மாரீஷன் எல்லாம் விட்டுட்டு யாகத்தை காப்பாற்ற கொடுத்தாங்க, நல்லா ஜம்மு யாகம் முடிஞ்சுது, நாங்க வர வழியில அகலியை சாப விமோசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்ற. தாடகை வதம் பண்ணத சொல்லவே இல்லை, ஏன்னா ஒரு பெண்ணை வதம் பண்ணிட்டான்னு தப்பான அபிப்பிராயம் வந்துடக்கூடாதுன்னு மகரிஷி நினைக்கிறார். ஏன்னா அவன் பொண்ணை கொடுக்க போறாரு, ஒரு பொண்ணை வதம் பண்ணிட்டான்னு சொன்னா, ஏன்னா மகாபுருஷர்களுக்கு எல்லாமே தெரியும், இவங்க இவர் வந்து பெருமாள் அவதாரம், அவங்க சீதையும் அவதாரம், இவங்களை இணைக்கிறதுக்கு தான் நம்ம வர்றோம்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம வாழ்க்கையில கூட சில விஷயங்கள்ல நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல இவங்க சொன்னா இவங்க கோவிச்சிருப்பாங்க, இவங்க வருத்தப்படுவாங்க, இவங்க வருத்தப்படுவாங்க, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்படி இன்னொருத்தர் ரொம்ப காயப்படுற விஷயத்த தவிர்த்தணும். அதுதான் வாழ்க்கையில ராமாயணத்துல இந்த கட்டத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்த சொன்னா இன்னார் காயப்படுவாங்கன்னா அதெல்லாம் என்ன நல்ல விஷயங்களை சொல்லி நம்ம நகர்த்தி கொண்டு போகிறதுதான் சாமர்த்தியமோ தவிர, குறைகளை பேசிக்கிட்டே சங்கடங்களை தவறான செய்திகளை சொல்லி நம்ம அதைய உறவுகளுக்குள்ள விஸ்தாரத்தை ஏற்படுத்தக்கூடாது. இப்போ ராமனுக்கு உயர்வான விஷயங்களை சொல்லி விஸ்வாமித்திர போற மிதிலாபுரியில வந்தாச்சு, அரங்கம் சுயம்பரம் மண்டபம் வந்துட்டாங்க, நல்ல சிவதனுசு வைக்கப்பட்டிருக்கு, அது வந்து பெரிய பெரிய பலவான்களாலேயே எடுக்க முடியல, எல்லாரும் கொஞ்சம் வந்து முயற்சி பண்றாங்க. விஸ்வாமித்திர சொல்ற, தத்சா பஷ்ய குழந்தாய் பார் அப்படின்னாரு. குழந்தாய் வந்து யாரு எடுத்துருக்க குழந்தை சொல்லு, ராமர் சின்னவர் லட்சுமணன் இருக்காரு இல்லையா,
அவர் ஓடி வந்து வீட்டு கிட்ட நின்றுட்டார். உடனே விஸ்வாமித்திரர் அண்ணனை பார்க்க சொல்றதுக்காக உன்னை சொல்ல சொல்றதுக்காக கூப்பிட்டேன்ற பிராமண பார்க்க சொல்லு, அதுதான் அவங்க கூப்பிட்டேன். குழந்தைன்னு அவர் தான் குழந்தை சின்னவர். ஏன்னா ராமாயணம் முழுக்க லக்ஷ்மணன் தான் ராமனோட பலசாலின்னு சொல்லிட்டே வர்றாங்க. லக்ஷ்மணனாலே எடுக்க முடியும், வளைக்க முடியும், இங்க ராமன் தானே வளைச்சாகணும். அதனால வத்சா பஷ்ய பஷ்யல பாருங்க, குடுகுடுன்னு சின்ன பசங்க தானே, 12 வயசு பசங்க ஓடி வந்து லக்ஷ்மணன் வந்த இது பக்கத்துல இருந்து குரு அடுத்து ஆர்டர் எதுன்னு சொன்னா எடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத சீதையை ஸ்வயம்வரம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க, அவங்க வீரத்தை காமிக்கணும், இதை எடுத்து வளைச்சிடணும் அப்படிங்கிற நினைப்புலதான் இருக்காங்க. சீதைய மனம் முடிக்க போற, அதனால சீதா கல்யாணத்தை நம்ம அடுத்த வாரம் அடுத்த தமிழ் மாதம் 4வது சனிக்கிழமை அனுபவிக்கலாம். புரட்டாசி வந்தாச்சு, பக்கம் பக்கம் வந்தாச்சு. எல்லாரும் பகவான் நல்லா எல்லா சனிக்கிழமைகளும் நல்லா அவருடைய அனுகிரகத்தை எல்லாம் வாங்கிக்கணும். நம்மளால புரிஞ்சளவுக்கு விரதங்கள் இருந்து பகவான பிரார்த்திச்சுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா விரும்பிய எல்லா விஷயங்களும் நடக்கணும். இன்னைக்கு பௌர்ணமியும் கூட சத்யநாராயண பகவானையும் பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லா விரும்பினது எல்லாத்தையும் பகவான் அரங்கநாத சுவாமி எல்லாருக்கும் அனுபவிப்பார்னு பிரார்த்திச்சுக்கிட்டு மங்களம் கோசலிங்கராய மகனியை மாற்றி சக்கரவர்த்தாய சர்வபோமாய மங்களம் மங்களம் வேதவேதாந்தம் புண்ணிய ஸ்லோகாய மூணு மணி கூடவே சொல்லிடுவோம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரி.